பிரெட் இருக்கா, மீதமான பொரியலோ வறுவலோ இருக்கா, அப்போ 2 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். எண்ணெயோ பட்டரோ விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கலாம். இதில் மீதமான பொரியலையோ வறுவலையோ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அடுத்து சீஸை இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எல்லா கார்னர்ஸ்லேயும் வச்சிடலாம். இப்போ இதை ரோல் பண்ணிடலாம். டோஸ்ட் பண்ணி நல்லா நம்ம தின்னாக ரோல் பண்ணனால உங்களுக்கு உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். கொஞ்சமாக பட்டரோ எண்ணெயோ விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு.